ஆ புரிச்சு எது மனத்தில் நான் பார்த்த அப்படியே இது சேலத்தில் இருக்கிற 1008 லிங்கேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய பேரில் இந்த லிங்கங்கள் நிறையா வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி லிங்கத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை சிறப்படைக்கும் அப்படின்ட்டு ஊர் மக்களோட ஐதீகம். இந்த உங்கள் வாழ்நாளில் இந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் வந்துடணும். இதை பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் இந்த ஆலயம் இருக்குது. இங்கே கோயிலில் சிறப்பு என்னென்னா 1008 லிங்கங்கள் இருக்குது. 1008 லிங்கத்துக்கும் கோயில் ஒரு சிறு தலைமை கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் மகாலிங்கம்னு ஒன்று இருக்குது. மிக சிறப்பாக இருக்குது. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 நேரம் ஆகும். லிங்கத்தை போய் பார்த்து உங்களுக்கு பேரில் எந்த லிங்கம் இருக்கோ அந்த லிங்கத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னு நிச்சயமாக வாழ்க்கை வாங்க பார்க்கலாம். ராமேஸ்வரர் காளீஸ்வரர் காசிலிங்கேஸ்வரர் இந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா காசிலிங்கேஸ்வரர் காசியில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுற அந்த லிங்கத்தை இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அப்படி காலநாதேஸ்வரர் இப்போ இங்கே காதநாதேஸ்வரர் காந்தீஸ்வரர் காந்தீஸ்வரர் காசி வர்ணேஸ்வரர் காலேஸ்வரர் இப்படி 1008 லிங்கங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது. பார்க்குறதுக்கு கண் கோடி வேண்டும். வாங்க ஒரு முறை வந்து பார்க்கணும். அமைப்போடு வந்துடுவோம். நீங்கள் ஒரு முறை வந்து பார்க்கணுன்ற என்னுடைய ஆசைகள். குமார் பூஜை சொன்ன ஒரு குழுவாக நாங்கள் பாண்டிச்சேரி இருந்து வந்திருக்கோம். பாண்டிச்சேரி இருந்து ஒரு 12 பேர் வந்திருக்கோம் இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரி 2015 2வது மாதம் 17ஆம் தேதி இந்த மகாசிவராத்திரி வந்திருக்கு. இந்த சிவராத்திரியில் காலையில் ஒரு 10:30 நாங்கள் காரில் ஆளுக்கு ஒரு எல்லாருமே 2 காரில் வந்திருக்கோம். இந்த காரில் வந்து இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்துருக்கோம். ஒரு ஆளுக்கு 500 ரூபா போட்டால் போதும் இந்த ஆலயத்தை வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த ஆலயங்கள் சிறப்பெல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் சொல்லி தெரியவைத்தோட நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அற்புதமான ஆலயங்களாக இருக்குது. பாருங்க இந்த மலையை சுற்றி ஃபுல்லாகவே ஆலயம் தான். மலையை சுற்றி ஃபுல்லாகவே ஆலயம் தான் இருக்குது. 1008 ஆலயத்துக்கும் கோபுரங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்கும். பாருங்க அற்புத காட்சியை பார்த்து நீங்கள வாழ்க்கையில் சந்தோஷம் அடையணும்ன்றது தான் எங்களுடைய லட்சியம் ஆசை. புதுவையிலிருந்து உங்கள் புதுவை சரவணன்.